ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோனி டிவி சோனி ஷோரூமுக்கே போய் வாங்க போகிறோம். 75 inches, அதை பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போனது அண்ணா நகரில் உள்ள சோனி ஷோரூமுக்கு. சோனி ஷோரூம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட். இது வந்துட்டு இன்டோர் பிளான்ட். இதுலேருந்து நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு காற்றையும் நல்லா சுத்தப்படுத்தும். இன்டோர் பிளான்ஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக என்னோடய நர்சரி ஷாப்பிங் பிளாகில் போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நர்சரி ஷாப்பிங் பிளாக் வம்சி எல்லாம் போட்டாலே வரும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். சோனி ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரான ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படி செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நார்மலாக டிவிங்க வச்சுருக்காங்க. அதாவது எல்லாமே பல்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்ஸு, அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸு, ஒரு வீட்டில் வந்துட்டு எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி டெக்கர் பீஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு 1 week முன்னாடி சம்திங் அந்த மாதிரி டைமில் தான் போயிருந்தோம். கிரெடிட் கார்டில் வாங்குறவங்களுக்கு சம் ஆஃபர் ஏதோ போட்டிருந்தாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், சும்மா நார்மலாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டிவிங்களை எல்லாமே. இது வந்துட்டு வ்ளாக் கேமரா, இதுவும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா அலெக்ஸா, இது அப்புறம் இதில் வந்துட்டு ஏதோ ஸ்பெஷல் ஃபெஸ்டிவ் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது கிரெடிட் கார்டில் இஎம்ஐயில் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர். இது நாங்கள் வாங்க போனது பார்த்திங்கன்னா இந்த டிவி தான், இந்த சைஸ் தான், 75 inches. இதை தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எப்படிலாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டிவி. இது ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் ஸ்மார்ட் டிவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிவியில் அந்த மாதிரி ஆப்பெல்லாம் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியை விட ஸ்மார்ட் டிவி கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் வந்துட்டு ஆப்புங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஆனால் ஆண்ட்ராய்ட் டிவி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது, நார்மலாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கிட்டுருக்கோம்ல இந்த டிவி பார்த்தீங்கன்னா 4K வரலும் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம நார்மலான வீடியோ, அதாவது 1080 pixels அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கல. அந்த 4K உள்ள அந்த வீடியோஸை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, கிளாரிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. கூகுள் டிவி இருக்குது, அப்போ டோல்பே இருக்குது, ஓகே கூகுள், ப்ரைம் வீடியோ, இந்தந்த சில சர்டன் ஆப்லாம் இதிலே வந்து இன்பில்ட்டாகவே இதில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட MRP பார்த்தீங்கன்னா 2,99,900. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,501 சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதை நாங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வாங்கினோம். 1,93,000 இது எங்களுக்கு கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா என்ன இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 1080 pixels இருக்கட்டும், இல்லை அதை விட கம்மியான பிக்சல்ஸில் சப்போஸ் அந்த வீடியோ இருக்குதுன்னா அதோட மேக்ஸிமம் எவ்வளோ கிளாரிட்டி அதோட கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்துட்டு அந்த பிக்சல்ஸை மாற்றி நம்மளுக்கு இது காட்டுது. ஆனால் நம்ம வந்துட்டு 4K வீடியோஸ் நம்ம இதில் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. அதே சம் 1080 pixels அதை விட கம்மியான பிக்சல்ஸில் பார்த்தா கூட அதுக்கு அதோட மேக்ஸிமம் அது கூடுதலான பிக்சல்ஸில் நம்மளுக்கு காண்டுது. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 4K பார்க்குற மாதிரி இல்லை கிளாரிட்டி. மற்ற டிவிக்கும் இந்த டிவிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டிவியில் அது எவ்வளோ கிளாரிட்டியோ அதை தான் காட்டும், இதில் அப்படி கிடையாது. இது வந்துட்டு கொஞ்சம் அதோட பிக்சல்ஸை ஜாஸ்தி பண்ணியே காட்டும். HDனா அதை விட அது பெட்டராக எவ்வளோ காட்ட முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த டிவி காட்டுது. 75 inches அதுதான் ஒரு ஸ்பெஷல். இது நாங்கள் சும்மா வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி சும்மா சர்ச் பண்ணி போட்டு பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சவுண்டுமே நல்லா இருக்குது. ஹோம் தேட்டர் வைக்காமலே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தேட்டரில் வச்ச மாதிரி தான் எஃபெக்டில் தான் இருக்குது சவுண்டும் கேட்குறது. சூப்பராக இருந்துச்சு சவுண்டும். அடுத்து வேறு ஏதாவது வீடியோ போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போட்டு பார்த்து சர்ச் பண்ணி போட்டு பார்த்துட்ருக்கோம். செம்ம சூப்பராக கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அப்படி தாங்க இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட சவுண்டும் இப்போ கேளுங்க.
இது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மற்ற டிவிங்களில் போட்டுட்டு இருந்தாங்க வீடியோஸ். இது இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4K கிளாரிட்டின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் கிளாரிட்டி நல்லாவே இருந்துச்சு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க இந்த டிவியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. 75 inches பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவி மட்டும்தான் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாமே ஒரே ஒரு பீஸ் தான், சிங்கிள் பீஸ் மட்டும்தான் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 75 inches இந்த டிவியை நாங்கள் ஒன்று புக் பண்ணிட்டோம். ஹோம் டெலிவரி தான் பண்ண சொல்லியிருந்தோம், ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், பே பண்ண சொன்னாங்க, பே பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஈவினிங் அவங்க கொண்டு வரல, மறுநாள் காலையில் தான் வந்தாங்க. இது சோனி கேமரா, வ்ளாக் கேமரா, இது ZV-E10. இது இது பாருங்கள், ஃபெஸ்டிவ் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதை இதுவுமே அப்படி தாங்க, இஎம்ஐயில் கிரெடிட் கார்டில் வாங்குறவங்களுக்கு ஆஃபரில் தருவாங்க. இது அவ்வளோதான், நாங்கள் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம், அவங்க எடுத்துகிட்டு வரல, டிவி எடுத்துகிட்டு வரல. ஆனால் மறுநாள் காலைல அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க, இது மாதிரி டிவியை எடுத்துகிட்டு வரோம், இன்ஸ்டலேஷனுக்கும் கூடவே ஆள் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4K கிளாரிட்டியில் உள்ள வீடியோஸ் இதெல்லாம். மறுநாள் காலையிலே வந்துட்டு ஒரு 10-11 மணிக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு டிவியை டெலிவரி பண்ணிட்டாங்க. இதை பெட்ரூமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் செவுத்தில் தான் மாட்ட போகிறோம். இப்போ டிவியை ஓப்பன் பண்ணுறாங்க, அன்பாக்சிங் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுறவங்களும் மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரெண்டு போர்ட் இருக்குது, யூஎஸ்பிங்களுக்கு ஒரு போர்ட்டில் வந்து ஆப்டிக்கல் கேபிள், இன்னும் ரெண்டு இதில் வந்து ஆடியோ இன் எடுத்துக்கலாம், ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். மீதி 4 HDMI இன் இருக்குது சார். 4 HDMI, HDMI 1, HDMI 2, HDMI 3 வந்து ARC நம்ம ஹோம் தியேட்டரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI 4 இருக்குது, லேண்ட் கேபிள் இருக்குது, மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பழைய மாதிரி நம்ம பழைய சுவிட்ச் போர்டு ஆண்டனா டிவியோ இதுவும் இருக்குது. இதில் அவ்வளோதான், ஒன்றுத்தில் வந்து செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே, ரெண்டாவது ஹோம் தியேட்டர் போட்டுக்கலாம், அதாவது PS4 கனெக்ட் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து இந்த மாதிரி லேப்டாப்பும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேண்ட் கேபிள், லேண்ட் கேபிளும் எடுத்துக்கலாம், இன்டர்நெட் கனெக்டிங் எடுத்துக்கலாம். இந்த டிவியில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவு, லேப்டாப்பு, ஸ்பீக்கரு, ஹோம் தியேட்டரு, ஆண்டனா, இந்த மாதிரிலாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான், அதை பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். வால் மவுண்ட்ன்றதுனால செவுத்தில் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல சுவிட்ச் பாக்ஸ் வந்துட்டு டிவி பின்னாடி வர மாதிரி இருக்கணும் எங்களுக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அந்த வித்தை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க செவுத்தில், இப்போ அதில் டிவி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டிவியை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் ஸ்டெபிளைசரும் தனியாக வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 அது. இப்போது டிவியில் வந்துட்டு சில செட்டப்ஸ்லாம் இருக்கும் பிகினிங்கில், ஸோ அதெல்லாம் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணவங்களே இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ இது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, இந்தெந்த ஆப்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வாய்ஸ் சர்ச் கூட இதில் பண்ணலாம். நம்ம டிவி ஆன் பண்ண உடனே குழந்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் இருக்க அந்த அனிமல்ஸ், அது கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது பார்த்தீங்களா, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் அவர் வாவ் அப்படின்றாரு. கீழே ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா இந்த டிவி எவ்வளோ வால்ட் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் அது இப்போ காமிக்குது. அந்த ஸ்டெபிளைசரில் நம்பர் மாதிரி காட்டுது. இப்போது ஃபுல்லாக எல்லா செட்டப்பும் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.